ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்லேண்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாவாவில் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாவில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை, நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்குது, மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே இருக்குது. கான்செப்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான், சின்டாக்ஸ் மட்டும் அந்தந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கலெக்ஷன்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரியல் டைமாக நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் பண்ணாலும் அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுறீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நிறைய இது யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் சைடில் ஒரு இமேஜ் இருக்குது, அந்த பேர்லாம் ஏதாச்சும் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். செட்டு, வெக்டார், ஸ்டாக்கு, கியூ, ஏதோ இருக்குது. சில பேருக்கு புரியலாம், சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இத்தனை இதுக்கும் தனித்தனி சின்டாக்ஸு, தனித்தனி கோடு வச்சு நம்ம பண்ணுறதுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்மள மாதிரி ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, புதுசாக கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கலெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிறையா டேட்டா டைப் எடுத்து குரூப் பண்ணும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்பர் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன டேட்டா டைப் இருக்குது, இன்டீஜர் இருக்குது, அதுக்கப்புறம் டபுள் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளோட் இருக்குது, அதுக்கப்புறம் லாங் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு காமன் பேர் வச்சுட்டாங்க, இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ்னு ஒரு காமன் பேர் வச்சு அதில் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குரூப் பண்ணிட்டாங்க. ஸோ தட் நம்ம எப்போ இன்டீஜர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாலும் அது எந்த விதமான நம்பராக இருந்தாலும் என்ன சொல்கிறது, அது அக்செப்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகும். இதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும். நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு ஒன்று மெயினாக ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் கியூ அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்து செட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்து மேப் ஒன்றுன்னு இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனி டேட்டா டைப்ஸ், அதை வச்சு நிறையா கிளாஸஸ் அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கும். இதை நம்ம தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக மெயினாக என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கலெக்ஷன் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட எல்லா ஆரோ மார்க்கும் அதை தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ செட்டும் இதுக்கு லிங்க் ஆகும், லிஸ்ட்டும் இதுக்கு லிங்க் ஆகும், கியூவும் லிங்க் ஆகும், மேப்புமே இதுக்கு லிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை எல்லாத்தையும் காமனாக குரூப் பண்ணுறது தான் ஜென்ரலாக கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு, இப்போ நிறையா பேருக்கு இந்த லிஸ்ட்டுனாலே என்னன்னு தெரியாது. ஸோ லிஸ்ட்டுன்னு சொல்கிறே, லிஸ்ட்டுனா என்ன, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, செட்டுன்னு சொன்னே செட்டுனா என்ன, நெக்ஸ்ட்டு மேப் ஒன்று சொன்னேன் மேப்னா என்ன, அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா கியூ இருக்குது. ஸோ கியூன்னு ஒன்று சொன்னேன், கியூனா என்ன. ஸோ இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணும், இதில் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, அண்ணம்மா வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா relevel.com. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாப் இல்லாமல் இருக்கவங்களுக்கு, இல்லாட்டி ரீசன்ட் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்ஸாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஜாப் வாங்கி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் போய் டேரெக்டாக நிறைய கம்பெனியில் ஜாப் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இவங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் போயிட்டு கெட் ஹயர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறையா கேட்டகரிஸ் வரும். உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதில் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, சேல்ஸ் அசோசியேட், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பேக் அண்ட் இன்ஜினியர் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டு கெட் ஹயர்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா எக்ஸாம்ஸ் மாதிரி நடத்துவாங்க, அதாவது பேசிக் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாமே நடத்துவாங்க, எம்சிக்யூ ரவுண்ட், அதுக்கப்புறம் கோடிங் ரவுண்ட், அதாவது நீங்கள் என்ன ப்ரொஃபைல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் உங்களுக்கு தருவாங்க. அந்த ஸ்கோரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நிறைய கம்பெனிஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் அதை வச்சு டேரெக்டாகவே வீட்டிலேருந்து ஜாப் வாங்கலாம். இதுக்கு வந்து 2000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிருந்தாங்க, பட் இப்போது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். லிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அரே டேட்டா டைப்பை கூட எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க.
ஸோ அரேல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக நம்பர்ஸ் வச்சுக்கலாம், ஊடால எங்கேயாச்சும் இன்சர்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இல்லை மற்ற ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், இல்லை இந்த லிஸ்ட்டை அதாவது இந்த அரேயை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, நம்மளாம் அதை பண்ண முடியாது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் புதுசாக லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் கொண்டு வந்தாங்க. ஸோ அரே கான்செப்டே எடுத்து அதில் எதெல்லாம் ட்ராபேக்காக இருக்கோ அதெல்லாம் அட்வான்டேஜஸாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஏன் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் லிஸ்ட்டு வச்சு தனியாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். பட் இதில் வந்து நம்ம ஜென்ரல் ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஹவர்ஸ் கணக்கில் போயிடும். அதனால் நான் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். ஸோ லிஸ்ட்டில் பேசிக்காக எந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், வேற என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெக்டார் யூஸ் பண்ணுவோம். இந்த வெக்டார் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். க்யூ ஸ்டாக்லாம் நம்ம படிச்சிருப்போம், அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இதில் இது ரெண்டு எதுக்கு இது எதுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு மோஸ்ட்லி எதுக்கு அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம், நல் எலமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து த்ரெட் சேஃப் கிடையாது. த்ரெட் சேஃப் கிடையாது மீன்ஸ் ஒரு பெரிய அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேஸ்புக் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு ஒரு பிக்சரை வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணுறீங்க மீன்ஸ் அது வந்து உங்களோட நியூஸ் ஃபீல்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிரும். அப்போது கீழே என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 500 பேருக்கும் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த பிக்சர் போயிடும். அப்போது ஒரு பர்சன் லைக் போடும்போது அது கரெக்டாக அப்டேட் ஆகணும், இன்னொரு பர்சன் லைக் போடும்போது அப்டேட் ஆகணும். அட் அ டைம் இப்போ ஒரு 10 பேர் உங்கள் ஃபோட்டோவுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகணும். த்ரெட் சேஃப் கிடையாதுன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பர்சனால் அட் அ டைம் வந்து அதே ஃபோட்டோவில் கமெண்ட் பண்ண முடியாது. அட் அ டைம் வந்து ஒரே ஒரு பீப்புள் தான் அக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து த்ரெட் சேஃப் கிடையாது. பட் ரியல் டைமாக பார்த்தோம் அப்படின்னா அட் அ டைமில் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ நான் இந்த யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், இந்த வீடியோ எடுத்து அட் அ டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பேருக்கு மேலே இந்த வீடியோ பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறையா பேர் கமெண்ட்டோ லைக்கோ ஏதோ பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பார்க்கும்போது இன்னொருத்தவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அது வந்து செட் ஆகாது. ஏன்னா நிறையா பேர் ஒரே நேரத்தில் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா அது வந்து த்ரெட் சேஃபாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி த்ரெட் சேஃப்லாம் எதில் நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி வெக்டாரில் நடக்கும். பேசிக்காக லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த வெக்டார்லாம் மோஸ்ட்லி நம்ம ரொம்ப ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் பண்ணுவோம். நார்மலாக கோடிங் இன்டர்வியூஸ், நார்மல் கோடிங்ஸ் அதிலெல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரே லிஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு, செட்டு, மேப், க்யூ இதில் எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம பேர் வைக்காமல் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலெக்ஷன்ஸில் சம் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா டாட் சைஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் இருக்க எதுக்கு வேணால் நீங்கள் சைஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் டாட் ஆட் ஆப்ரேஷன் கொடுத்து டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். டாட் ரிமூவ் கொடுத்து நீங்கள் டேட்டாவை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளியர் கொடுத்து டேட்டாவை கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இட்ரேட்டர் கொடுத்து உள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு இட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜென்ரல் நேம்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரல் மெத்தட்ஸை வச்சு இங்கே இருக்க எல்லா டேட்டா டைப்பையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணலாம். சம் இது இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நான் லைவாக வீடியோஸில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எங்கே நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கணும். சம்டைம்ஸ் இந்த வீடியோவை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு புரியாது, புரியாதுன்னொடனே விட்டுறாதீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். கொஞ்சம் நல்லா நீங்கள் கோட் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. அப்போ எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னே தெரியாமல் போயிடும். இன்னும் சிம்பிளாக நான் ஹிண்ட் மாதிரி தரேன், அதை வச்சு நீங்கள் வந்து எதை எங்கே யூஸ் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறீங்க, அந்த இன்சர்ட் பண்ண ஆர்டர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஆர்டர் எங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணுற ஆர்டர் எங்கே கரெக்டாக மெயின்டைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்ற இடத்துலலாம் லிஸ்ட்டு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு
12, 18 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தேன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஆகணும், இதுதான் எனக்கு செகண்ட் வரணும், இதுதான் எனக்கு தேர்ட் வரணும். அதாவது நீங்க கொடுக்கறது கரெக்ட் ஆர்டர்ல போகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த இடத்துலலாம் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட்டெல்லாம் நீங்க எந்த இடத்துல நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது எந்த மாதிரி இடத்துல மோஸ்ட்லி கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நோ ஆர்டர், எனக்கு ஆர்டரே மெயின்டைன் பண்ண தேவையில்ல, அது எப்படி வேணா வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அது வந்து என்ன சொல்றது அந்த மாதிரி விஷயத்துலலாம் செட் யூஸ் பண்ணலாம். பிளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்கே வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வைக்க முடியாது, நான் டூப்ளிகேட்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், பிளஸ் ஆர்டர் மெயின்டைன் ஆகும் அந்த மாதிரி விஷயத்துக்கு லிஸ்ட்டு. எனக்கு வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்டே மெயின்டைன் ஆகக்கூடாது என்னோட லிஸ்ட், ஆனால் லிஸ்ட் எப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படின்றதுக்கெலாம் செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே போடலான்னா, ஜஸ்ட் இந்த இடத்த டெலிட் பண்ணிட்டேன், நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஸோ தட் உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, 1, 2, 3, 3, 4, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டராக மெயின்டைன் ஆகுது, டூப்ளிகேட்டும் வருது. அப்போ இந்த மாதிரி டேட்டாலாம் கிடச்சிச்சுன்னா அதை நான் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இன்னொரு எனக்கு என்ன வருது அப்படின்னா 8, 1, 6 இந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கரெக்டாக மெயின்டைன் ஆகலை, அதே மாதிரி டூப்ளிகேட் எலமெண்ட்டுமே இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம செட்டில் வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு லைவாக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டினே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டு எனக்கு டூப்ளிகேட் இல்லாமல் இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா செட் யூஸ் பண்ணலாம். அப்போது என்ன பண்ணுன்னா, டூப்ளிகேட் இருக்க ஒரு எலமெண்ட்டை நம்ம உள்ளே கொடுத்தாலும் நம்மளுக்கு நான் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப் இருக்கு செட்டில். செட்டுன்றது காமன் நேம், அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேஷ் செட் இருக்கு, அதுக்கப்புறம் லிங்க்டு ஹேஷ் செட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரீ செட் இருக்கு. இந்த மாதிரி ட்ரீலாம் வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ், அதாவது கொஞ்சம் பிகினராக இருக்கவங்களுக்கு ட்ரீலாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அண்ட் இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஒன்று இருக்கு. ஜென்ரலாக இதில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது, மோஸ்ட்லி ஆர்டர் இருக்காது. அண்ட் இந்த வெறும் ஹேஷெட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நல் வேல்யூ வச்சுக்கலாம், பட் ஒரே ஒரு நல் வேல்யூ தான் வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றே ஒன்று தான் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரீஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸியாக நீங்கள் வந்து சார்ட்டிங் பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், அந்த மாதிரி உங்கள் டேட்டாவை எல்லாத்தையும். ஸோ அதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் ரொம்பவே. அண்ட் இந்த மாதிரி நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் த்ரெட் சேஃப், இதுவுமே நாட் த்ரெட் சேஃப். இன்கேஸ் உங்களுக்கு த்ரெட் சேஃப் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கன்கரண்ட் ஹேஷ் செட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரெட் சேஃபாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சிங்க்ரோனைஸ்டு ஹேஷ் செட். ஸோ இப்போ நான் இதுக்கு இந்த வீடியோ மெயினாக ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, இதில் நம்ம ஜென்ரலாக ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹேஷ் செட் யூஸ் பண்ணுவோம். மேப்பு நிறைய இடத்துல யூஸே பண்ண மாட்டோம், அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சார்ட்டட் மேப் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுவோம். மொத்தமே ஒரு ரெண்டு மூணு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நான் வந்து ஏன் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி கேட்பாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் என்னன்னு கேட்பாங்க, கலெக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டு செட்டுனா என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து கோட் எழுதணும்னு தேவையில்லை, பட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் என்னென்ன செட்டில் டை இது இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஹேஷ் செட், லிங்க்டு செட், அதுக்கப்புறம் ட்ரீ செட் இந்த மாதிரிலாம் இருக்குது, இது வந்து த்ரெட் சேஃப் கிடையாது அப்படி சொல்லணும். இன்கேஸ் உங்களுக்கு த்ரெட் சேஃப் வேணும் அப்படின்னா கன்கரண்ட் ஹேஷ் செட் இல்லாட்டி சிங்கரனைஸ்டு ஹேஷ் செட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து த்ரெட் சேஃபாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி லிஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா ஜென்ரலாக ஏதாவது சொல்ல தெரியணும். அதில் என்னென்ன டைப் இருக்குன்னா அரே லிஸ்ட் இருக்குது, லிங்க்டு லிஸ்ட் இருக்குது, வெக்டார் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லணும். ஸோ தியரிட்டிக்கலாக இதில் வந்து நிறையா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுலையும் அட்லீஸ்ட் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன். இன்கேஸ் எல்லாமே படிக்க குழப்பிச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு இது நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும்னா நிறையா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சிம்லர் தான், பேர் மட்டும்தான் லைட்டாக மாறும். நீங்கள் வந்து இப்போ ஒரு அரே லிஸ்ட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, லிஸ்ட்டு அதோட டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் ஏதாச்சும் ஏபி ஏதாச்சும் வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு நியூ கீவேர்டு. அரே லிஸ்ட்டு வேணும்னா நான் அந்த இடத்துல என்ன போடுவேன் அப்படின்னா அரே லிஸ்ட் அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணுவேன். லிங்க்டு லிஸ்ட் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணுவேன்.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் வரும். அதனால எல்லாத்தையும் ஸ்டார்டிங்கில் படிக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு கலெக்ஷனில் ஒரு கேட்டகரி கீழே ஒன்றாச்சும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் அது எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேப் பார்த்தோம் அப்படின்னா, மேப் வந்து எந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ட்ராக்கிங் மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீ இருக்கணும், ஒரு வந்து வேல்யூ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேப் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப கொஞ்சம் கொச்சாமச்சான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை கொஞ்சம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ தட் ஈஸியாக மேப் பார்க்கலாம். யா, இப்போ கொஞ்சம் நீட்டாயிடுச்சு. யா, சரி கைஸ், கண்டினியூ பண்ணலாம். ஸோ மேப் வந்து எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கீ இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். கீ வேல்யூவா அப்படின்னா என்னன்னு புரியலையே, என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, காலேஜோ ஸ்கூல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் வருது, மார்க்கை வச்சு அவங்கள வந்து நான் ரேங்க் பண்ணணும். அப்போது எனக்கு என்ன தேவை அப்படின்னா, வேல்யூன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வச்சுக்கலாம். கீன்ற இடத்துல நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ரேங்கிங்கை வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ரெண்டு ரெண்டு வேல்யூ எனக்கு டிபெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து மார்க் வந்து இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட எடுக்கிறோம் அப்படின்னா 90, 85, 82, 94 இந்த மாதிரி சம்திங்ஸ் வருது. அண்டு நம்ம இங்கே என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 1, 2, 3, 4 அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் வேல்யூஸ் வச்சுக்கலாம். இந்த கீ வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து தமிழ்நாடு லெவலில், இந்தியா லெவல்லலாம் உங்களை ரேங்கிங் பண்ணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போது மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ரேங்க்கை கொடுத்துட்டு அவங்க ஸ்டோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டில் ஒவ்வொருத்தவங்க மார்க்கையும் செக் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீயோட வேல்யூ 1 அப்படி பார்ப்பாங்க. 1 எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதோட வேல்யூ கரெக்டாக வந்துடும். கீ வந்து நம்ம இன்புட்டாக கொடுப்போம், அந்த இன்புட் வந்து மேட்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ரேங்க் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா அதுவே வேல்யூவை கேல்குலேட் பண்ணி ஓகே இந்த பர்சன் இந்த மார்க் எடுத்திருக்காங்க, இவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க், அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு ஈஸியாக வரும். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு புரியணுன்றக்காக ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். ரியல் டைமாக உங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து அட் அ டைம் நான் ரெண்டு வேல்யூ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம இப்படி பண்ணலாம். இல்லாட்டி ஒரு காலேஜ் சிஸ்டமோ இல்லை ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐடி கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடி கார்டு நம்பரை வச்சு எந்த ஸ்டூடெண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது ஐடி கார்டு நம்பரை ஃபுல்லாக கீழே ஸ்டோர் பண்ணிட்டு நேமை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேல்யூவில் வச்சுப்பாங்க. ஸோ ஐடி கார்டு நம்பரை போட்டால் எந்த ஸ்டூடெண்ட்டுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், ஃப்ளைட் நம்பர், வெஹிக்கிள் நம்பர் இருக்குல்ல அந்த மாதிரி ஃப்ளைட் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. வேல்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டோட பேரை கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் கரெக்டான ஃப்ளைட் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ மேட்ச் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெல்லாம் டிபெண்ட்டாக ஒரு ரெண்டு விஷயம் சேர்ந்து சேர்ந்து வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேப் யூஸ் பண்ணலாம். மேப்பில் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மேப் இருக்குது. என்ன மேப்லாம், ஹேஷ் மேப் ஒன்று இருக்குது. ஸோ ஹேஷ் மேப் தான் ஜென்ரலாக காமனாக யூஸ் பண்ணுற ஹேஷ் மேப். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மல்டிப்புள் வேல்யூஸ் வச்சுக்கலாம், பட் கீ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 தான் நல்லா இருக்க முடியும், மோர் தென் 1 நல்ல இருக்க முடியாது. பிகாஸ் அந்த கீ வேல்யூ வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபையே பண்ணுறோம். இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரெட் சேஃப் கிடையாது. இதில் எது த்ரெட் சேஃப் அப்படின்னா ஹாஷ் டேபிள்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து சேஃபாக இருக்கும். இது வந்து நாட் த்ரெட் சேஃப். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேப்பு. பேசிக்காக ஒவ்வொரு டேட்டா டைப்பும் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரஃப் ஐடியா கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு க்யூஸ் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். க்யூஸ் வந்து நிறையா மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது, யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. பட் ஸ்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்டாக் தெரியும்ல அதே மாதிரி தான் க்யூ. பட் ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சு, க்யூ வந்து எதுக்குள்ளேயும் செட் ஆகாதனால அதை தனியாக வச்சுக்கிட்டாங்க. கியூவோட கான்செப்ட் வந்து என்னது, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதாவது டேட்டா வந்து இப்படி இருக்கும், நம்ம ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்சர்ட் பண்ணுறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என் கியூன்னு சொல்லுவோம், டெலிட் ஆகிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா டி கியூன்னு சொல்லுவோம்.
அவ்வளோதான், ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். நான் ஆல்ரெடி கியூ ஸ்டாக் பற்றி ஃபுல் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஒரு நார்மல் இன்ஃபோ மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் மெயினாக அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டி கியூ. ஸோ ப்ரியாரிட்டி கியூ அப்படின்றது தான், இப்போ என்ன சொல்கிறது, நிறைய இடத்துல ஓரளவுக்கு டீசெண்டாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் போனீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து கொஷின் கேட்பாங்க. ப்ரியாரிட்டி கியூனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ப்ரியாரிட்டி கியூனா ஒன்றும் இல்லை, நார்மல் கியூலேயே அடிஷ்னலாக அதோட ப்ரியாரிட்டியை மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா விதமான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ பேஷண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீவரில் வந்திருக்காரு, பேஷண்ட் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு, பேஷண்ட் த்ரீ வந்து அகெயின் ஏதாச்சும் அடிபட்டிருக்கு மைனர் இன்ஜுரி இந்த மாதிரி வந்திருக்காங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் இவங்களெல்லாம் ஒரு பேசிக்காக க்யூ கான்செப்டில் போட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ வந்திருக்க அப்போ நான் உனக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், செகண்ட் நீ வந்திருக்க அப்போ உனக்கு நான் செகண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், தேர்டு நீ வந்திருக்க அப்போ உனக்கு நான் தேர்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி போகிறது நார்மல் க்யூ. ப்ரியாரிட்டி க்யூனா இதே மாதிரி தான் போயிட்டுருக்கும், பட் அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரியாரிட்டி செட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் வந்தால் ஓகே காய்ச்சல் ஒன்றால் தாங்கிக்க முடியும், கோல்டு வந்தாலும் ஓகே கொஞ்சம் நீ தாங்கிப்பேன், ரொம்ப பெரிசாலாம் இல்லை, பட் இன்ஜுரி வந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு, பிளட்டு வந்து லாஸ் ஆகிட்டுருக்கு. அப்போது இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி ஒன் அப்படி செட் பண்ணிடுவாங்க, இது ரெண்டும் ஈக்குவல் ப்ரியாரிட்டி, அதனால் ப்ரியாரிட்டி டூ செட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா பிளட்டு வந்துட்டுருக்கதை நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த பர்சனை ஃபஸ்ட்டு கொண்டு போய் டாக்டர் வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு பாப்பார் இப்போது. ஸோ உங்களுக்கு புரியணுன்றக்காக சொல்கிறேன், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றனால இதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த மாதிரி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கரண்ட் ஒர்க்கிங் கவர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் மக்கள் போகிறோம் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 10 பேர் நம்ம போயிருப்போம், பர்சன் ஒன், பர்சன் டூ, பர்சன் த்ரீ, நம்மளை ஃபுல்லாக லைனில் நிற்க வச்சு ஒரு ஒரு ஆளாக அனுப்பிச்சுட்ருப்பாங்க. இதே இது இம்பார்ட்டன்ட் பர்சன், விஐபி, சீனியர் பர்சன் யாராச்சும் வந்தால் என்ன பண்ணிடுவாங்க, லைன்லேயே நிற்க விட மாட்டாங்க, டக்குன்னு ஃபஸ்ட்டாக தான் கொண்டு போய் கொடுத்து எல்லாத்தையும் பார்க்க வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி அதை பண்ணுறாங்க, ப்ரியாரிட்டி அதிகமாக வச்சு பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கில் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்காங்க. புரியுதா? ஓகேவா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்காக புரிஞ்சிருக்கும். ஸோ ஓரளவுக்கு தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம். அண்டு இதை தனித்தனியாக வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன், அரே லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, இந்த மாதிரி லிஸ்ட்டு பற்றி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் செட்டில் மேப்பில் கியூஸ்லலாம் ஏதாச்சும் ஒன்று எடுத்து நான் டிஃபைன் பண்ணி போடுறேன். எல்லாத்துலேயும் மினிமம் ஒன்றாச்சும் கற்று வச்சுக்கோங்க. அண்டு எல்லாத்தோட ஜென்ரல் இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக நான் இப்போ ஜாவாவில் சொல்லிட்டுருக்கேன், இதே மாதிரி மற்ற லாங்குவேஜஸ்லேயும் இருக்கும். பட் அதோட அந்த அக்சஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் வேணால் மாறும்னு நினைக்கிறேன் லைட்டாக, பட் கான்செப்ட்ஸ் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.